நார்மல் வீக் டேஸ்லேயே நல்லா வேலை இருக்கும். இதில் அஷதப்பாவுக்கு லீவ் வேறு விட்டுட்டாங்கன்னா சொல்லவே தேவையில்லை, எனக்கு டபுள் த ஒர்க் ஆகிடும். இருந்தாலும் வேலையெல்லாம் முடிச்சுட்டு ஒரு ஈவினிங் டைம் போல் சூடாக எனக்கு டீ போட்டு குடிச்சிட்டு இவங்க ரெண்டு பேருக்கும் பால் பூஸ்ட் எல்லாம் போட்டு கொடுத்ததுக்கப்புறமா வெளியே போய் கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு வரலான்னு தோணுச்சு. அதனால் பக்கத்தில் இருக்கிற பார்க் ஏரியாக்கு தான் போயிருந்தோம். அங்கே நிறைய பேர் வாக்கிங் வருவாங்க, நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா நாயெல்லாம் கூட்டிகிட்டு வருவாங்க. ஒரு ஒரு நாயும் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், பார்க்கவே அழகாக இருக்கும், ஆனால் கொஞ்சம் பயமாக இருக்கும். ஏன்னா அவ்வளோ பெருசாக நல்லா வந்து கொழுகொழுன்னு இருக்கும் பார்க்குறதுக்கு. இருந்தாலும் நாய்கிட்ட போகிறதுக்கு கொஞ்சம் பயம். அஷத்தையும் நான் பார்த்து பார்த்தா வச்சுருப்பேன். அந்த மாதிரி எல்லா சீனையும் பார்த்துட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் ரிலாக்ஸாக வீட்டுக்கு வரதுக்கே நைட் ஆகிடுச்சு. நைட்டு வந்ததுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ஆம்லேட் தோசை வந்து ரெண்டு பேருக்குமே போட்டு கொடுத்துட்டேன். அஷத்துக்கு மட்டும் லைட்டாக பெப்பர் இல்லாமல் வெறும் ஆம்லேட் தோசை மட்டும்தான். அப்புறம் நான் இந்த வலையில் போட்டிருந்தேன், அது யாராவது சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கா இல்லையான்னு இந்த கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வலையில் எனக்கு எப்படி இருக்குன்னு இனி அடுத்த ஷார்ட்ஸில் பார்க்கலாம். அது வரைக்கும் பாய்.